ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். நீங்கள் ரேக்கி கற்றுக்கணுன்னா வேர்ல்டில் எங்கே வேணாலும் இருக்கலாம், வாங்க கற்றுக் கொடுக்குறேன். அருமையாக லைஃப்பில் பியூட்டிஃபுல்லான சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஸோ அமேசிங்கான சேஞ்சஸ் வந்து உங்களை மட்டும் இல்லை, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் சேஞ்ச் பண்ணோம், அதாவது சந்தோஷப்படுத்தும். உங்கள் கூட இருக்கவே மக்களுக்கு எல்லாம் பிடிக்கும். எங்கே இருந்தாலும் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் செஷன்ஸ் தான், ஒவ்வொரு மந்த்தும் நம்மளோட பேட்சஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மந்த்து உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த மந்தில் ஜாயின் பண்ணுங்கள், அருமையாக கற்றுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், நான் அழகாக கற்றுக் கொடுத்துட்டு உங்களை ஃபாலோ அப் செஷன்லேயும் வச்சுக்குவேன். உங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த ஃபாலோ அப் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஃபாலோ அப்னா நீங்கள் கற்று முடிச்சுட்டு போயிடுவீங்கல்ல, போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விதவிதமாக டிசைன் டிசைனாக சந்தேகங்கள்லாம் வரும். அப்புறம் திருப்பி என்ன ரீச் பண்ணி வந்து கேட்கணும் அப்படின்னா வந்து அது மேபி உங்களுக்கு டைம் இருக்காது, இல்லை நீங்கள் என்ன பார்க்க இது பண்ணுற நேரம் எனக்கு டைம் இருக்காது. ஸோ அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் ஆகிட்டு பண்ணாமலே விட்டுருவீங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் ஃபாலோ அப் செஷன் கொடுக்குறேன். அந்த ஃபாலோ அப் செஷனில் என்கிட்ட யாரெல்லாம் இவ்வளோ நாள் வந்து கற்றுட்டு இருந்தாங்களோ, தீட்சை வாங்கியிருந்தாங்களோ எல்லாரும் அங்கே இருப்பாங்க. ஸோ உங்களையும் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஃபாலோ அப் செஷன் கொடுப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை அங்கே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரேக்கிக்கு வந்து ஒரு பிரேக் இல்லாமல் பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு. ஓகே, சரி, நான் வந்து நான் இது ஒரு வேலையாக செய்யல, ஆசையாக செய்கிறேன். அப்போ ஆசையாக செய்கிற எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக தான் அமையும். ஸோ உங்களுக்கும் அந்த எனர்ஜி அருமையாக கிடைக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு டீட்டெயில் ரீடிங் செஷன்ஸ் வேணும்னா நீங்கள் தனியாக வந்து கேட்டு பேசிக்கோங்க இந்த நம்பருக்கு. இப்போ வந்து பொதுவான பலன்கள், இந்த வாரத்துக்கு யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு பொதுவான பலன்கள் சொல்கிறேன். இதை எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, மேபி புதுசாக யாராவது இங்கே வந்திருப்பாங்களே அதனால கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக இந்த நம்பர் வந்து எனக்கு நல்ல மெசேஜை கொடுக்கும் அப்படி யூனிவர்ஸ் வந்து கொடுத்தே தீரும். நீங்கள் ஸ்ட்ராங்கான எனர்ஜி கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க எங்க கூட, நம்மளோட கார்ட்ஸ் கூட நீங்கள் இந்த ட்ரையாங்கிளில் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான எனர்ஜி கனெக்ஷன்ஸ் இருக்கப்போ உங்களுக்கு மெசேஜஸ் வந்தே தீரும். ஸோ ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிட்டு ஒரு சின்ன ப்ரே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மெசேஜ் பார்க்கலாம். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் இந்த வாரத்துக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து எந்த வாய்ப்பை எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற குழப்பங்கள் ஏற்படும். ஏன்னா வந்து ரொம்ப அட்ராக்டிவான வாய்ப்பாக இருக்கும், ஆனால் இது வந்து லாங் டைமில் நீடிக்குமா, இது பிரேக் ஆகுமா அப்படின்ற சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. மேபி இது போயிட்டும் இருக்கணும், போகலாம். ஸோ இப்படி இருக்கப்போ நீங்கள் வந்து சிலரோட கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறாங்க, அவங்க வந்து உங்களை விட சின்னவங்களாக இருக்காங்க, இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு இல்லாமல் அவங்க சொல்கிறதையும், அதாவது உங்களோட தம்பி, உங்களோட தங்கச்சி அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே உங்களோட ஒரு 2 வயசு சின்னவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கும் வந்து மதிப்பு கொடுத்து கேட்டுக்கோங்க. அந்த கைடன்ஸும் உங்களை அருமையாக வந்து கைட் பண்ணும், உங்களுக்கு அருமையாக நெக்ஸ்ட் லெவலில் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அதை மட்டும் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்க போகிறப்ப கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுக்கிறது பெட்டர். இப்போதைக்கு கையில் இருக்க காசை பத்திரமா கையிலேயே வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஸ்பெண்டிங் இந்த மாதம் பண்ண வேண்டாம். ஒரு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்து ஏதாவது புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் கூட வாங்கலாம். இல்லை ரொம்ப அர்ஜென்ட் வாங்கியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெட்னஸ்டேக்கு மேலே வாங்க ஆரம்பிக்கலாம். ஏதாவது புதுசாக பொருள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஏதாவது குட்டி குட்டி டிஸ்டர்பன்சஸ் இந்த வாரம் வந்தாலும் அதுக்குண்டான ஆன்சர்ஸ்லாம் ரெடியாக காத்துட்ருக்கோம். ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து லாங் டைமுக்கு கொடுத்துறாது, அந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு சரியாக போயிடும். மேக்ஸிமம் அதே நாள் அந்த காலையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா அது சாயங்காலமே சரியாக போயிடும். ஃபேமிலிக்குள்ளே எல்லாம் சொல்கிறேன். ஸோ அது பெரிய பெரிய விஷயமா ஆகாது, பெரிய பிரச்சனைகளை எதுவும் கொடுக்காது. முக்கியமான விஷயத்துக்கு வந்து கைடன்ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம 2 நிமிஷம் உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு வந்து ஹெல்த் ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்த சொல்கிறேன். ஹெல்த் வைஸ் நல்லாயிருக்கும், ஹெல்த் வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ஹெல்த்தியாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க, காலையில் எழுந்திரிச்சோடனே சுறுசுறுப்பாக இருக்க முடியும். ஸோ முன்னாடி இருந்த வாரங்களை விட இந்த வாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு கொஞ்சம் அந்த டிவைன் எனர்ஜி கனெக்ஷன்ஸை எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே அருமையாக இருக்கும். ஹெல்த் வைஸ்லாம் சூப்பராக இருக்குது. லேடி காடஸ் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெண் தெய்வங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுவாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சவொடனே ஒரு சின்ன வேண்டுதல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், கூட இருக்கவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. பண ரீதியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் மேபி யாருக்கிட்டையாவது விட்டுருக்கீங்க பணத்தை, அதனால நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அது கிடைக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சி அந்த பணத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும் அந்த பணத்தை வந்து இருக்கிற இடத்துலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு. ஸோ அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, ஆனால் வந்து கிடைச்சிரும். ஸோ கிடைக்காதுன்னு நினச்சிக்க வேணாம், அந்த ஹோப் லாஸ் பண்ண வேணாம், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது பாடுபட்டு கஷ்டப்பட்டு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், கண்டிப்பாக கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் தேவையில்லாமல் வாக்குவாதத்துக்கு போகாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை எங்கேயாவது ஃபேமிலிக்குள்ளே வர மாதிரி இருக்குன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சவுண்டு கொடுத்து பேசி அங்கே சண்டையை வளர்த்துனீங்கன்னா அந்த சண்டை ரொம்ப பெருசாகும். நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுங்க, அந்த பிரச்சனை வந்து அப்படியே மெல்ட் ஆகிடும், காணாமல் போயிடும், மறைஞ்சே போயிடும். ஸோ ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது இப்போ நம்பர் 2 நினச்சிருக்கீங்கல்ல, அவங்க தான். ஸோ ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் மெயினான காரணம் ஆகிடுவீங்க, அது உங்கள் மேலேயே ப்ளேம் ஆகிடும். அதனால வந்து ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து வந்துச்சுன்னா அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிடுங்க, பிரச்சனையே வராது. நீங்கள் சேஃபாக சைடில் இருந்துக்குவீங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு உங்களோட விஷயங்களை வந்து பாசிட்டிவாக நடத்திக்க முடியும். ஓகே, நம்பர் 3 நினச்சா உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 3 நினச்சா உங்களுக்கு என்ன மெசேஜ்,
ஓகே. நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு பண விஷயங்கள் பியூட்டிஃபுல்லான சேஞ்சஸ் இருக்கும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ண விஷயத்துக்கெல்லாம் இப்போ ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். நீங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த பணம் கிடைக்கிறனால பணம், மணி அண்ட் ஃபேமிலி ஹாப்பினஸ் இது ரெண்டும் அப்படியே உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஜாயின் பண்ணி வருது இந்த வாரம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிரும். தேவையான பொருட்கள் இத்தனை நாளாக ஒன்று வாங்கலை வாங்கலை வாங்கலைன்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்த வந்து வாங்கிடுவீங்க, அந்த பொருள் வாங்குவீங்க. ஸோ ஒரு ஒரு பெரிய வெயிட்டிங் டைம் வந்து ஓவர். இனிமேல் வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. ஹெல்த் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஹெட் ஏக் வரதுக்கான சான்சஸ், கொஞ்சம் தலைவலிக்குது, முடியல, தலை சுத்துற மாதிரி இருக்கு, மைக்ரைன் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும்தான் ஹெல்த் விஷயத்துல இருக்கும். அதுவும் நீங்க வந்து கேர் பண்ணிட்டீங்க, கரெக்டா வந்து டைமுக்கு தூங்குறீங்க, எந்திரிக்கிறீங்க, உங்களுக்கு எந்த ஃபுட்டு சேராதோ அது சாப்பிடாமலாம் இருந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஹெல்த் விஷயத்துல அதுவும் கிளியர் ஆயிருக்கும். மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஹெட் ஏக் வரும், அது வந்துட்டு திருப்பி கொஞ்ச நேரத்தில் சரியா போயிடும். அந்த மாதிரி தான் அதையும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ மணி விஷயத்துல எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்க புதுசா பண்ண போறீங்க, நிறைய அப்கிரேட் ஆக போறீங்க, உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய சப்போர்ட் வந்து உங்களோட ஃபேமிலி சைடு, அதாவது கசின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்களே, அத்தை பசங்க மாமா பசங்க இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்பி நீங்கள் வந்து சில வேலைகளில் வந்து இறங்கலாம். ஒரு பெரிய வெயிட்டிங் பீரியட் ஓவர். இவ்வளோ நாள் வந்து நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இனிமேலாம் வந்து நல்ல சேஞ்ச் ஓவர் இருக்குது. புதுசாக விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க, புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஒரு புது வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், இந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த எனர்ஜியை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுங்க. அப்புறமா வந்து என்ன மீட் பண்ணுங்க, சந்தோஷமா மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக்ல நம்ம நெக்ஸ்ட் ரீடிங் செஷன்ல மீட் பண்ணலாம். பை.